சீதாராம். தசரதர் வந்து நீ என்ன சிறையில் அடைச்சிட்டு நீ ராஜாவாயிடு அப்படின்னு ராமரை சொன்னாராம். இதை கேட்ட ராமர் வந்து, அப்பா எனக்கு இந்த ராஜ்யத்துலலாம் ஆசையே கிடையாதுப்பா, உங்களோட வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். உங்களை சிறையில் அடித்த நான் என்ன இந்த ராஜாவாகி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்லைப்பா. நீங்கள் இன்னொரு 1000 வருஷம் ராஜாவாக இந்த இடத்த ஆண்டுன்றிருங்கோ, நான் 14 வருஷம் போயிட்டு வந்து நான் திருப்பி உங்ககிட்டயே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சொன்னாராம். தசரதர் அழுதுண்டே சொன்னாராம், எனக்கு தெரியும் ராமா, நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நன்னா தெரியும். உனக்கு எப்போவுமே தர்மம் தான் முக்கியம், உனக்கு எப்போவுமே சத்தியம் தான் முக்கியங்கிறது எனக்கு நன்னா தெரியும். நீ போயிட்டு வாப்பா, பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வா, நல்லா சேஃபாக போயிட்டு வா, நன்னாயிரு, சந்தோஷமாயிரு, நீ வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லி அழுதுண்டே வந்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் ஒரே ஒரு ராத்திரி வந்து என்னோடையும் உங்கள் அம்மாவோடையும் இருந்துட்டு போறியா, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும் அப்படின்னாலாம். இப்போ ராமர் சொன்னாலாம், இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே இருந்தேன்னா நீங்கள் என்னை எவ்வளோ நன்னா பார்த்துப்பேன், அப்போ நாளையிலேருந்து அது யார் பண்ணுவா, எனக்கு அது வேண்டாம்ப்பா, இது மாதிரி போஸ்ட்போனே பண்ணக்கூடாது, இது மாதிரி ஒன்று வரைச்சி உடனே எடுத்துட்டு உடனே முடிச்சிடணும், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னும்போது தசரதர் வந்து ஆன்னு வந்து கீழே விழுந்துட்டாராம். அழுதுண்டே அவர் கீழே விழுந்த உடனே திருப்பி ராமர் வந்து அவரை வந்து பிடிச்சிட்டு அவரை நிறுத்தி வச்சு சமாதானப்படுத்தினாலாம். இதை பார்த்து இந்த சுமந்திரருக்கு ரொம்ப கோபம் வந்துதான். கைகேயியை பார்த்து, என்ன ராணி நீங்கள் இப்படி பண்ணுறேன், உங்களோட பர்த்தா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார், அவர் வந்து அப்பப்போ அப்பப்போ மயங்கி கீழே விழுந்துட்டுருக்கார், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ குரூவலாக உங்களால் எப்படி இருக்க முடியும், நீங்கள் எப்படி இவ்வளோ வந்து ஒரு மோசமான பர்சனாக மாறினேன், ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ராஜ்யத்தை வந்து நீங்களும் பரதனும் சேர்ந்து ஆண்டுட முடியும்னு, நீங்கள் அப்படி பண்ணேன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்து ராமர் பின்னாடி போயிடுவோம், அப்போ யார் இருப்பா உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு, நீங்கள் அதை கொஞ்சமான யோசிச்சு பார்த்தீங்களா, நல்லவா அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டானா, அப்போ இந்த ராஜ்யத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம், நீங்கள் நினச்சிட்டுருக்கேலா பரதன் வந்து நீங்கள் சொல்கிற பிளானுக்கு ஒத்துப்பான்னு, பரதனுக்கும் ராமனை தான் பிடிக்கும், அந்த ராமன் பின்னாடி தான் பரதனும் போவான், நீங்கள் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பேசின்னு இருக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சின்ட்டு இந்த சுமந்திரர் பேசினாராம். ஆனால் ஒரு வேப்ப மரத்துலேருந்து தேனா கொட்டும், நீங்கள் அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது என்ன வேப்ப மரத்துலேருந்து தேன் கொட்டுறது, எதுக்கு இது வந்து திடீர்னு இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சொல்கிறாராம், ஒரு நாளைக்கு கேகே ராஜா வந்து ஏதோ ரெண்டு எறும்பு வந்து அந்த பக்கம் ஓடின் இருந்து தான், அது ரெண்டும் ஏதோ பேசிந்து தான், அது பேசியிருந்த போது இந்த கேகே ராஜாவுக்கு ஒரு ரிஷி வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பவர் கொடுத்துருந்தாராம், எந்த ஜீவஜந்து பேசினாலும் உனக்கு அது புரியும், உனக்கு அது காதலியும் விழும், உனக்கு அது புரியும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருந்தாராம். இதை கேட்ட கேகே ராஜா அதனால அந்த ரெண்டு எறும்பு பேசிக்கிறது புரிஞ்சு அவர் ஹ ஹான் சிரிச்சுட்டு இருந்தாராம். அப்போ இந்த கைகேயியோட அம்மா கேட்டலாம், என்னாச்சு எதுக்கு சிரிக்கிறேல் அப்படின்னாலாம். அப்போ வந்து இந்த ராஜா சொன்னாராம், இல்லை இல்லை அந்த எறும்பு பேசிக்கிறதுல அதை கேட்டு சிரிச்சேன் அப்படின்னு. அது என்ன பேசின்றது அப்படி, எதுக்காக அதை கேட்டு சிரிச்சேல் அப்படின்னாலாம். அது சொல்லக்கூடாது ராணி, அது நான் சொன்னேன்னா என் தலை வெடிச்சிடும், ஏன்னா அந்த ரிஷி அப்படிதான் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாலாம். உங்க தலை வெடிச்சா பரவாயில்ல, நீங்க சொல்லாட்டி ஏன் தலை வெடிச்சிடும் போல இருக்கு, இப்பவே சொல்லுங்க அப்படின்னாலாம். இந்த ராஜாக்கு அப்படியே வந்து ஸ்டன் ஆயிட்டாராம், என்னது என் தலை வெடிச்சா பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் மறுநாள் கிளம்புற அந்த ரிஷி கிட்ட போனாராம். அந்த ரிஷி கிட்ட போய், என்னோட பத்னி இது மாதிரி சொல்றா, அவகிட்ட நான் சொல்லியே ஆகணுங்கிறா, இல்லாட்டி அவ தலை வெடிச்சிடும்னு சொல்றா, நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னாலாம், நீ அந்த பத்னியை முதல்ல அவளை வந்து அபேண்டன் பண்ணிடும், அவகிட்டயே போகாத, அவகிட்ட நீ போகாமல் இருந்தேனாலே உனக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு அந்த ரிஷி சொல்ல, அதுக்கு தந்தா போல அந்த ராஜா அப்புறம் அந்த பத்னி பக்கமே போலையாம். அது மாதிரி அந்த ராணிக்கு பிறந்தவ தானே நீ மட்டும் எப்படி இருக்க போற அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ புரிஞ்சுதா நீம் ட்ரீலேருந்து ஹனி எப்படி வரும் அப்படின்னு கேட்டது, இது மாதிரி நீயும் பண்ணாத, உங்கள் அம்மா பண்ண மாதிரி தப்பு நீயும் பண்ணாத, உன்னோட பர்த்தாக்கு வந்து இவ்வளோ கெடுதல் பண்ணாத, அவர் கண்டிப்பாக செத்து போயிடுவார், ராமர் வந்து காட்டுக்கு போனா அப்படின்லாம் சொல்லிட்டு, நீ வந்து எல்லா மக்களும் வந்து உன்னை திட்டுவா, இது மாதிரி நீயே உனக்கு ஒரு கஷ்டத்தை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சுமந்திரன் வந்து சொன்னாராம். அப்பவும் வந்து கைகேயி வந்து எதுவும் வந்து அதுக்கு ஒரு அசஞ்சே கொடுக்கலையாம், நீங்கெல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா நான் உடனே பயந்துடுவேன்னு நினைக்கிறேளா அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டு வந்து ஸ்டர்னாக நின்றுட்டு இருந்தாளாம். இதை பார்த்துட்டு தசரதர் வந்து இவளை எப்படியும் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு, ஒரு பெரிய ஆர்மி, நிறையா வந்து சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸஸ், சாரியட்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து ஒரு இது பண்ண சேவக சேவை பண்ணுறதுக்கு ஆளுங்க, அதுக்கப்புறம் வெப்பன்ஸ், புல்லக்காட்ஸ் அது இதுன்னு மர்ச்சன்ட்ஸ் எல்லாரையும் ரெடி பண்ண எல்லாரும் ராமனோட காட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி தசரதர் சொன்னாராம் சுமந்திரர் கிட்ட. உடனே அங்கேந்து வந்து கைகேயி சொன்னாலாம், இதெல்லாம் சேர்த்து ராமனோட அமுச்சுட்டா அப்போ பரதன் இங்கே என்ன வெறும்னு வந்து ஒரு பேலஸ் மட்டும் உட்காந்து ஆண்டுன்னு இருப்பானா, இங்கே இருக்கிற வெல்த் எல்லாம் வந்து ராமனோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போது இந்த தசரதர் அழுதலாம், ஏம்மா என்ன எனக்கு புரியாத மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு உன்னை பற்றி நான் ஒரு சந்தேகமே படாத நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லி என்னை ஏற்கனவே பேர்டன் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஒரு அவ்வளோ பேர்டனை வந்து நான் தூக்கின்னு இருக்கிறச்சு என்னை வந்து ஒரு சாட்டையால் அடிக்கிற மாதிரி இப்படி ஒன்று சொல்கிறியம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற, சீச்சி உனக்கு என்ன இந்த பணமும் இதுவும் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டாலாம். அப்போது கைகே கேட்டாலாம், என்ன உங்களோட பரம்பரையில் இது வரைக்கும் யாரையுமே வந்து காட்டு காமிச்சது இல்லையா, என்னமோ வந்து சகர சக்கரவர்த்தி வந்து அசமஞ்சன அன்பாத மாதிரி பேசுகிறேன் அப்படின்னாலாம். அப்போ அங்க இருக்கிற சித்தார்த்தா அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர், சித்தார்த்தன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் சொன்னாராம், அசமஞ்சன் ரொம்ப குரூரமானவன், அவன் வந்து குழந்தையில வந்து சரையு நதியில தூக்கி போட்டு அவெல்லாம் தத்தளிச்சு முழுகிறத பார்த்து ஹ ஹ ஹ ஹ ஹான் சிரிப்பான், அவனையும் ராமனையும் நீ கம்பேர் பண்றியா, எங்க ஒரு தப்பு கண்டுபிடி எங்க ராமன் கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்புறம் நீ வந்து ஒருத்தரை வந்து யார் தர்மத்தில் இருக்காலோ அவளை பனிஷ் பண்ணேனா அதுக்கு உன்னை நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்புறம் நானும் கிளம்புறேன், நானும் வந்து ராமனோடையே கிளம்புறேன், நான் இந்த எனக்கு இந்த ராஜ்யம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தசரதர் சொல்லி நீ பேசாம இந்த ராஜ்யத்தையே கட்டின்னு அழு, பரதனோட இந்த ராஜ்யத்தை கட்டின்னு அழு அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ ராமன் உடனே, அம்மா நாங்கள் தான் காட்டுக்கு தானே போக போகிறோம், எங்களுக்கு இந்த ரிச்சஸ்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அங்கே எதுக்கு எனக்கு ரிச்சஸ்லாம், நான் ஒரு ரிஷி மாதிரி அங்கே போய் வாழப்போனேன், அப்படி ரிஷி மாதிரி வாழப்போகிறவனுக்கு எதுக்கு வேலைக்காரா, எதுக்கு வந்து புல்லக்காட்ஸ், எதுக்கு மர்ச்சன்ஸ், எதுக்கு வந்து சாரியட்ஸ், எதுக்கு இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேள், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஜஸ்ட்டு மர உரியும், மர உரினா மரத்தால் பண்ணப்பட்ட ஒரு கார்மெண்ட், அது மாதிரி மர உரியும், அதுக்கப்புறம் மண்வெட்டின்னு சொல்லுவாள், அதாவது காட்டிலெல்லாம் போர்ச்சி பாதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதில் ஸ்பேட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்கெட், இதெல்லாம் மாதிரி வந்து காட்டுக்கு வேண்டிய உபயோகமான பொருட்கள் மட்டும் கொடுத்தேன்னா போதும் அப்படின்னு சொல்லி ராமர் சொன்னாலாம். எங்கேயோ வச்சுட்டு இருந்தா மாதிரி குடுகுடுன்னு போய் கைகேயி போய் உள்ளேந்து போய் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலாம். அப்போ அங்கே இருக்கிற வந்து மற்ற லேடிஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, யார் வந்து இந்த ராணிகளோட இருப்பாளோ அவெல்லாம் அழறாளாம், இவ ஏன் இப்படி இருக்கா, சீச்சி சீச்சி இப்படியா ஒரு தீர்ப்போ ஒரு ராணி, நம்ம ராமனுக்கு வந்து நல்ல நல்ல விஷயத்த கொடுக்கறத விட்டுட்டு மர உரியும் பாஸ்கெட்டையும் ஸ்பேடியுமா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பா அப்படின்னு அழறாளாம். அவள் அதுவும் இல்லாமல் மூணு பேருக்கும் கொண்டு வந்து கொடுத்தாலாம், அது வாங்கிண்டாலாம் மூணு பேரும், ராமரும் லக்ஷ்மணரும் டக்குன்னு எடுத்து அதை போட்டுட்டாலாம். சீதை மட்டும் அதை முயச்சு முயச்சு பார்த்துட்டு அவளுக்கு அழுகியே வந்துடுத்தான். அப்போ என்னாச்சுமா சீதை அப்படின்ன போது ராமர் கிட்ட வந்து சீதை சொன்னாலாம், எனக்கு இதை எப்படி போடணும்னே தெரியலையே அப்படின்னாலாம். ராமர் உடனே அது மேலே வந்து தன் அவளோட வஸ்திரத்துக்கு மேலேயே அதை போட்டு விட்டாராம். போட்டு விட்ட உடனே அந்த உள்ளே இருக்கிற அந்த தோழிகள்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் ஏன் இந்த சீதையை வந்து இப்படி கொடுமைப்படுத்துறா, சீதையை ஃபாரஸ்ட்க்கு போகணும்னு யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் அழுதாலாம். வசிஷ்டர் உடனே சொன்னாலாம், ஏன் வந்து சீதை ஃபாரஸ்ட்க்கு போகணும், ராமர் இங்கே இல்லாத பட்சத்தில் வந்து சீதை தானே ராமரோட ரெப்ரசன்டேட்டிவ், சீதை இந்த இடத்த நாட்டை ஆளுவா, ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வரட்டும், சீதை இங்கே இருக்கட்டும், திஸ் இஸ் ரைட்ஃபுல்லி ஹர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ சீதை வந்து எனக்கும் இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு ராமரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீதை வந்து வசிஷ்டர் கிட்ட சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து, அப்போ சீதை காட்டுக்கு போனானா அப்போ அவளுக்கு வந்து வேண்டிய நகைகள் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து அவளுக்கு கொடுத்து அனுப்பணும், எதுக்காக சீதை வந்து இது மாதிரி மர உரி கட்டிட்டு போகணும், அவளுக்கு நீ இது வரன்னு கேட்கவே இல்லையே, சீதை நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே தசரதர் வந்து, நீ போ சீதைக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வைங்கோ, சீதைக்கு எதுவுமே குறையே இருக்கக்கூடாது 14 வருஷத்துக்கு அப்படின்னாலாம். உடனே சரின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ராமர் வந்து, அப்பா நாங்கள் போயிட்டு வரோம், அம்மா நாங்கள் போயிட்டு வரோம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவன் அப்பா கிட்ட சொன்னாலாம்,
அப்பா எங்கள் அம்மா கௌசல்யா வந்து உங்களை ரொம்ப மரியாதையோடைய ரொம்ப பாசத்தோடு உங்களை பார்த்துட்டுருக்காப்பா. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கும் அவள் மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாராம். இது கேட்ட உடனே தசரதர் ராமா ராமான்னு அழுதாராம். அவர் சொன்னாராம், என்ன யாருக்கான வந்து ஒரு கஷ்டகாலம் வரைச்சே வந்து ஏண்டா உயிரோடு இருக்கும்னு தோணும், ஆனால் அதனால வந்து அந்த நேரத்தில் உயிர் போகிறதில்ல, அது எப்போ போகுமோ அப்படி தான் போகும். நான் வந்து நிறைய வந்து கன்னுக்குட்டியை வந்து அதோட அம்மா கிட்டேருந்து பிரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய பாவம் அது மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி வந்து அழற மாதிரி இருக்கேன், என் பிள்ளைய பிரிஞ்சு நான் இப்படி அழற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதாராம். அப்புறம் சுமந்திரர் கிட்ட, நீ போய் பெஸ்ட் சேரியட்டா எடுத்துட்டு வா, பெஸ்ட் ஹார்சஸா அதுல பூட்டிட்டு வா, இது மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வந்து கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வா சுமந்திரா அப்படின்னு வந்து சொன்னாராம். சரி அப்படின்னு சுமந்திரரும் கிளம்பினாலாம். அதே நேரத்துல அந்த பேலஸ் வாசல்ல பெரிய கும்பல் சேர்ந்துருத்தான். அயோத்தியா மக்கள் அத்தனை பேரும் அங்க வந்துட்டாலாம், ஆனா இந்த வாட்டி கோலாகலமா இல்லையா, அத்தனை பேரும் சேடா இருக்காளாம். என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே பேலஸ்ல, ராமர் நிஜமாவே காட்டுக்கு போயிடுவாரோ அப்படின்னு எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு சேடா இருக்காளா இவா எல்லாரும். அந்த நேரத்துல சுமந்திரர் போய் சேரியட்டை எடுத்துன்னு வந்த உடனே சீதை வந்து அந்த ஜுவல்லரி அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுண்டு நிறைய இதெல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த மற்ற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் எடுத்துட்டு, இவாளும் வந்து அவளோட போஸ் அண்ட் ஆரோஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பி அந்த சேரியட்ல மூணு பேரும் ஏறினாலாம். அதுல ஏற போறச்சே சீதை வந்து தன்னோட மாமியாரான கௌசல்யாவை கட்டி பிடிச்சுக்கிறாளாம். அப்போ கௌசல்யா சொன்னாலாம், அம்மா என்னோட பிள்ளைக்கு வந்து ராஜ்யம் கிடைக்கலங்கிறதுனால ஒரு நாளைக்கும் ஹர்ட்டிங்கா பேசிடாதேம்மா அப்படின்னு சொன்னாலாம். சீதா உடனே சொன்னாலாம், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு வந்து உங்க புள்ள இல்லாம நான் இருக்கிறது வந்து ஒரு வீணையில வந்து அதோட ஸ்ட்ரிங்ஸ் இல்லாட்டி அந்த வீணைக்கு என்ன பிரயோஜனம், எதுவுமே கிடையாது இல்லையா, அது மாதிரி ஆயிடுவேம்மா உங்க புள்ள இங்க இல்லாட்டி, எனக்கு உங்க புள்ள தான் எல்லாமே, நான் உங்க புள்ளைய பத்திரமா பார்த்துப்பேன், அவரை ஒரு நாளைக்கும் அவரை ஹர்ட் பண்ற மாதிரி இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். ராமர் வந்து கௌசல்யா மாதா கிட்ட சொன்னாலா, அம்மா நீங்க தூங்கி எழுந்தா நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்கம்மா, 14 இயர்ஸ் தான், ஓடி போயிடும், நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னாலாம். சரின்னு சொல்லிட்டோம். அவ வாசலுக்கு வந்த உடனே அங்க நிறைய அந்த பேலஸ்ல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் வந்து கும்பலா அங்க நின்றுட்டு இருந்தாலாம். அந்த லேடிஸ் எல்லாருக்கிட்டையும் ராமர் வந்து, ஒருவேளை நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ என் வார்த்தையாலேயோ இல்லை நான் நடந்துக்கிற விதத்தினாலேயோ நீங்கள்லாம் எனக்கு அம்மா மாதிரி நீங்கள்லாம் என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்ன உடனே, தசரதரோட பேலஸ் எப்போவுமே நல்ல மியூசிக் நல்ல விஷயங்களே அது மாதிரி சவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடம் இல்லையா, இன்னைக்கு இவர் இப்படி சொல்லின்ற உடனே அவள் எல்லாரும் அப்படி அழுதாலாம். அது மாதிரி ஒரு 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 கொடுமையான ஒரு சீனாக இருந்தது அந்த பேலஸில். அது மாதிரி பண்ணுறச்சி சுமித்ரையும் வந்து லக்ஷ்மணர்கிட்ட போயிட்டு வாப்பா, நீ வந்து என்றைக்குமே ராமர்கிட்ட வந்து ரொம்ப ஆசையாக இருப்ப, நீ ராமனை வந்து தன் உன்னோட அப்பா மாதிரியும் சீத்தையும் உங்கள் அம்மா மாதிரியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, நீ பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சுமித்ரை சொன்னாலாம். அதுக்கப்புறம் 14 வருஷம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி சுமந்திரர் வந்து அவ தேர்ல ஏறின உடனே சொன்னாராம், இந்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லி சுமந்திரர் சொன்னாலாம். இப்போ சொல்லுங்க நம்ம எங்கே போகலாம் அப்படின்ன போது இவர் வந்து ஃபாரஸ்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த போல போயிட்டே இருந்தாலாம். அப்போ அங்கங்கேருந்து வந்து மக்கள்லாம் வந்து மெதுவாக போங்கோ மெதுவாக போங்கோ, எங்களால் சீத்தையை பார்க்க முடியல, எங்களால் ராமரை பார்க்க முடியல, ஆ லக்ஷ்மணா நீயும் போறியா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவா பின்னாடி போனாதான் நமக்கு சொர்க்கமே வாங்கோ போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வந்து அழறாளாம் அவெல்லாம் தவிக்கிறாளாம் அந்த இடத்துல. அப்போ ராமர் வந்து சுமித்ரா ஃபாஸ்டாக போ, இவாள்லாம் இல்லாட்டி ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிடுவா அப்படின்னு சொன்னாலாம். நம்ம யார் வந்து திருப்பி வரணும்னு நினைக்கிறோமோ அவள் பின்னாடியே போகக்கூடாதுன்னு சொல்லுவா. அதனால மந்திரி சொல்ல இந்த இவாள்லாம் சரி திரும்பி நம்ம வந்து நம்மளோட பேலஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு தசரதர் கௌசல்யாக எல்லாரும் வந்து திரும்பினாலாம். அந்த நேரத்தில் தசரதர் கீழே விழுந்துட்டாராம். கீழே விழுந்தபோது கௌசல்யா பிடிச்சி தாங்கி பிடிக்கிறாளாம். அந்த நேரத்தில் கைகியும் வந்தாலாம். அப்போ உடனே, சீ கைகே நீ என் பக்கத்துலேயே வராத, நீ என்னோட ஒய்ஃபே கிடையாது இன்னுமே, நீ யார், நீ என்ன பக்கத்துலேயே வராது, உன்னால தான் இவ்வளோ கஷ்டம் வந்துடுது இந்த குடும்பத்துக்கே இந்த நாட்டுக்கே இவ்வளோ கஷ்டம் வந்துடுது, நீ இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையும் நீ என் பக்கத்தில் வரக்கூடாதுங்கிற மாதிரி இந்த அஷ்டத்தை ரொம்ப கோச்சிருந்தாலாம் கைகே கிட்ட.
ஒருவேளை இந்த பரதனுக்கு வந்து உன்னோட சூழ்ச்சியில வந்து அவனுக்கும் வந்து பங்கு இருக்குன்னா, அவனும் நீ கொடுக்குற இந்த ராஜ்யத்தை ஒத்துண்டானா, அப்போ அவன் வந்து நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் எதுவுமே எனக்கு வந்து ஃபைனல் ரைட்ஸே பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து ரொம்ப கோச்சுன்ட்டாரான் தசரதர். அதுக்கப்புறம் ராமர் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி போன போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு வந்து யாரோ ஒரு மந்திரி வந்து நியூஸ் சொன்னாலாம். என்னால் இனிமே ராமனை பார்க்க முடியாதே, அவன் மேலே வந்து சாஃப்ட் அவன் மேலே வந்து சாண்டல் பேஸ்ட்னா தடவிப்பா, அவன் வந்து எவ்வளோ சாஃப்ட் பில்லோஸில் வந்து படுத்துப்பா, அந்த ஜானகி எப்படி வந்து இது பண்ணுவா, எவ்வளோ சாஃப்டாக இருப்பா, அவள் எப்படி அந்த ஃபாரஸ்ட்டில் இருப்பா அப்படின்னு இதெல்லாம் நினச்சி நினச்சி தசரதர் அழுதுன்றிருந்தாராம். அப்போது தசரதர் வந்து கௌசல்யா கிட்ட சொன்னாலா, நான் உன் பேலஸ்க்கே வந்துடுறேன், எனக்கு இனிமேல் இந்த கைக்கி வேண்டவே வேண்டாம், அவள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவளாவே இந்த பேலஸை அனுபவிச்சுக்கட்டும் அவளோட பேலஸை அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா மாதாவோட அவளோட பேலஸ்க்கு போயிட்டாலாம். அங்கே போயிட்டு இந்த ராமன் திருப்பி வரைச்சே யாரெல்லாம் உயிரோடு இருக்க போறாளோ, யாரெல்லாம் பார்க்க போறாளோ, அவெல்லாம் எவ்வளோ லக்கி கௌசல்யா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சொன்னாரா, ராமன் போனானும் ராமனோடையே என் கண்ணும் போயிட்டு எனக்கு இப்போ எதுவுமே கண்ணுக்கே தெரியல, நீ என்ன தொடு, நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னாலாம். கௌசல்யா உடனே தன்னோட கையை எடுத்து தசரதர் மேலே வச்சாலாம். அப்போ சொன்னாலாம், எனக்கு ஒருவேளை இங்கே ராமன் வந்து ஒரு இந்த இந்த நாட்டிலேயோ ஒரு பெக்கராக இருந்திருந்தாலோ, இல்லை வந்து ஒரு வேலைக்காரனாக இருந்திருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் என்னை இப்படி ராமனையே பார்க்க விடாமல் பண்ணிட்டாலே, எங்கேயோ வந்து ஒரு ஃபாரஸ்டில் போய் அமுச்சு விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ கௌசல்யா கேட்டாலாம், எப்போ எப்போ இந்த ராமன் வருவான், அந்த நாளும் வருமா, நம்ம ராமனை பார்க்குற நாளும் வருமா, ராமன் வந்து வந்து இங்கே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற நாளும் வருமா அப்படின்னெல்லாம் பேசிக்கிறாளாம். அப்போ சுமித்ரா சொன்னாலாம், ராமருக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹிஸ் ஃபுல் ஆஃப் வேர்ச்சியூஸ், நல்ல குணங்களே இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, அப்புறம் தர்மத்தில் அவ்வளோ நிஷ்டம் இருக்குது, நீ ராமனை பற்றி கவலையப்படாத, அவன் வந்து அவள் அப்பாவோட பேச்சு ஃபுல்லத்தையும் கேட்டுட்டு திருப்பி வரப்போகிறான், நான் பெரிய ஏதோ சின்லாம் பண்ணியிருக்கேன்லாம் இப்பெல்லாம் புலம்பாத, ஒன்றுமே கிடையாது, ராமன் வந்து தைரியமாக இரு, ராமன் அங்கே காட்டுக்கும் போய் ஜெயிச்சுன்னு தான் வருவா, அதுலேயும் கூட யார் இருக்கா, லக்ஷ்மணனும் இருக்கா சீதையும் இருக்கா, அவனுக்கு என்ன கேடு, அவனை வந்து அந்த அந்த சூரியனும் வந்து சுட்டெரிக்காது, மூணும் வந்து அப்படி ஒரேடியாக கோல்டாக பண்ணாது, எல்லாமே ஜென்டிலாக இருக்கும் ராமனுக்கு, எல்லாமே வந்து ராமனுக்கு சேவை பண்ணுறதுக்குன்னே இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற, ஞாபகம் இருக்கா விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போனார், அவனுக்கு எவ்வளோ வந்து நல்ல அஸ்திர சஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கார், அது மட்டும் இல்லை இந்த பலா அதிபலாலாம் சொல்லி கொடுத்துருக்காளே, நீ கவலைப்படாத, அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது, ராமனை வந்து எல்லாமே காக்கும், ராமன் பண்ணுற தர்மமே ராமனை காக்கும், நீ வந்து எதுவுமே கவலைப்படாதம்மா கௌசல்யா, அவன் எவ்வளோ நன்னா வரப்போகிறான் பார் அப்படின்னு சொல்லி சுமித்ரா சொன்னாலாம். சுமித்ரா வந்து ஷீஸ் அ வெரி மெச்சோர்ட் மதர், தன்னோட புள்ள லக்ஷ்மணனும் தானே போயிருக்கா, அப்போ ராமனுக்கு பற்றி வந்து கௌசல்யாவுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தானே வந்து தனக்கும் வந்து லக்ஷ்மணன் பற்றி இருக்கும், பட் ஷி வாஸ் சச் அ ஸ்ட்ராங் மதர், ஷி வாஸ் ஸோ மெச்சோர்ட் தட் தன்னோட மனசும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுட்டு கௌசல்யா மனசையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தினாலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த சேரியட் போயிட்டே இருக்கு இல்லையா, ராமா எங்களை விட்டு போயிடாத திருப்பி வந்துடும், ராமா எங்களை விட்டு போயிடாத திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சொன்னாலாம். அப்போது ராமன் வந்து அந்த சேரியட்டை ஒரு செகண்ட் நிறுத்திட்டு சொன்னாலாம், என் தம்பி பரதன் வந்து அவ்வளோ நல்லா நாட்டை ஆளுவான், அவனுக்கும் வந்து இதுலலாம் தர்மத்தில் அவ்வளோ வந்து நிஷ்டம் உண்டு, ராமனை நீங்கள்லாம் வந்து என்கிட்ட காட்டுற பாசத்தை என் தம்பிக்கிட்டையும் காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ அங்கே ஒரு யாகம்லாம் பண்ணி வைக்கிற பிராமணா வந்தாலாம். அவள் என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சீதாராம்.